அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அம்மாவாசை திதி கூடிய நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவமான சிறப்பை பெற்றது. ஆடி மாதம் நடப்பாண்டில் வரும் ஜூலை மாதம் 17 தேதி தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 17 தேதியில் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அம்மன் கோவிலில் ஆடி மாத கொண்டாட்டம் தனிச்சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ஆடி பண்டிகை, ஆடி பிறப்பு போன்ற பல முக்கியமான தமிழ் இந்து கொண்டாட்டங்கள் உள்ளன. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு முதலியன. ஆடி மாதம் முதல் நாள் மக்கள் ஆடி பண்டிகை மற்றும் ஆடி பிறப்பு கொண்டாடுகிறார்கள். பெண்கள் வீடுகளின் முன் பெரிய கோலங்கள் வரைவார்கள். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய் கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டால் மிகுந்த நன்மைகளை தரும். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளைப் போல் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் பக்தர்கள் கோவில்களில் குவிந்து காணப்படுவார்கள். குறிப்பாக ஆடியின் கடைசி வெள்ளிக்கிழமையில் கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். மேலும் இந்த நாளில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கோவில்களில் கூழ் ஊற்றுவார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்நாள் ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். ஜூலை 22 தேதி ஆடி பூரம் ஆகும். ஆடி மாதத்திலேயே மிக பெரிய விழாவென்றால் அது ஆடி பெருக்குத்தான். இந்நாளில் புதிதாக திருமணமான பெண்ணுக்கு தாலி பிரித்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அதுபோல் குடும்பமாக கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 9 தேதி கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி அமாவாசையானது ஆடி பெருக்கு, ஆடி கிருத்திகை போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆகும். அந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கப்படும். இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 16 தேதி வருகிறது. இந்த பூஜையானது ஒவ்வொரு பெண்களும் தங்களது மாங்கல்யம் பலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்களது குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் பூஜைதான் வரலட்சுமி பூஜை. இது ஆகஸ்ட் 25 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆடி 7 தேதி புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாதம் துவங்கியதிலிருந்து அனைத்து கவலைகளும் தீர்ந்து மிகப்பெரிய இனிமை ஒன்றுக்கு ஆளாவார்கள். அலைக்கழிப்புகளும் முடிவுக்கு வரும். ராசிக்கு யோகாதிபதியான சூரியன் 8 இடத்தில் மறைந்திருந்தாலும் 5 குடிய செவ்வாய் 9 இடத்தில்
இதனை வைத்தும் ராசிநாதனின் பலத்தாலும் ஏகப்பட்ட உயிர்களுக்கு சொந்தக்காரர் என்ற நிலையை அடையலாம். ஏழரை சனிக்காலம் முடிந்த மாதிரியும் முடியாத மாதிரியும் நீடித்து வருவதற்கு தீர்க்கமான உயர்வுகள் உண்டாகும். பதினோராம் இட கேது கிரகத்தால் அபரிமித பணவரவும் உபரியான லாபங்களும் இல்லத்திற்குள் லக்ஷ்மி கடாட்சமும் அதிகரிக்கும். அனாவசிய செலவுகள் இல்லை. நஷ்டம் இழப்புக்கு தேவையில்லை. சேமிப்பு உயரும். பிறரிடம் கொடுத்திருக்கிற தொகைகள் கைக்கு வரும். குடும்ப நிலைமை இனிமையாக நகரும். ஒற்றுமைக்கு பாதகம் இல்லை. வாழ்க்கை துணையுடனான கருத்து வேறுபாடு ஒற்றுமை குறைவு தீர்ந்துவிடும். ஆரோக்கிய நிலைமை சங்கடம் கொடுக்காமல் நகரும். உத்தியோக நிலைமை நல்லபடியாக தொடரும். பணிப்பதவி பொறுப்பு விஷயங்களில் எதிர்பார்த்திருக்கிற உயர்வுகள் கைகூடும். தொழில் நிர்வாக முதலீடு விஷயங்களில் நீடிக்கிற சிரமங்களுக்கு விடிவு காலம் ஏற்படும். சகோதர சகோதரிகளால் ஆதாய நன்மை உண்டாகும். பயண விஷயங்கள் லாபகரமாக முடியும். கடன் கண்ணி வம்பு தும்பு கோர்ட் போலீஸ் விஷயங்கள் முடிவுக்கு வரும். போராட நட்சத்திர இளம் இருபாலருக்கும் சுபகாரிய திருமண விஷய ஏற்பாடுகள் இழுபறி சங்கடங்கள் விலகும். மேலும் இந்த மாதம் பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். சிலருக்கு பங்குச்சந்தை முதலீடுகளால் லாபம் வரும். புத்திரரால் மகிழ்ச்சி போன்ற நல்ல பலனும் உடல்நலக்குறைவு அரசுக்கு அபராதம் கூட்டுவது போன்ற தீய பலனும் சேர்ந்தே வரும். உடல்நலக்குறைவும் வாழ்க்கை துணையால் தொல்லையும் உண்டாகும். சிலருக்கு காது நோயால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படலாம். இனம் புரியாத இரகசிய பயம் உண்டாகும். சிலர் பெற்றோரை பிரிந்து வாழ நேரிடும். வீடு தொடர்பான பிரச்சனை தீர்வுக்கு வரும். பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும். அண்டை அயலால் அனுசரணையாக இருப்பார்கள். வீட்டில் பெரியவர்களின் வழிகாட்டுதல் பயனளிக்கும். சுப காரியங்களுக்கு இடம் உண்டு. மாணவர்களுக்கு இந்த மாதம் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் அதிகம். தங்களது திறமைகளை வெளிக்காட்ட சரியான சந்தர்ப்பம் உருவாகும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நினைவாற்றல் கூடும். எந்த துறை இருந்தாலும் அதில் பிரகாசிக்க முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடன் பணிபுரிவோரின் ஆதரவால் வெற்றி உண்டாகும். சக ஊழியர்களின் தவறுகளை இதமாக பேசி திருத்துவார்கள். சுய தொழில் செய்வோருக்கு இந்த மாதம் வியாபாரத்தில் சவாலான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை சாதுரியமாக கையாளும் பக்குவம் உங்களிடம் இருக்கும். ஒரே நேரத்தில் பல வேலைகளை சாதிக்கக்கூடிய திறமைகள் இக்காலகட்டத்தில் மெருகேறும். இக்காலகட்டத்தில் தொழிலில் தங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களது அனுபவங்களால் பிறருக்கு ஆலோசனையும் கூற முடியும். வியாபாரத்தில் இருமடங்கு லாபம் கிடைக்கும். பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். சிலர் புது தொழில் அல்லது புதிய கிளை தொடங்கும் வாய்ப்பு ஏற்படும். முக்கியஸ்தர்களின் தொடர்பால் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசு வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். சிலர் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் நல்ல வாய்ப்புகள் எதிர்பாராமல் வரும். அவற்றை நழுவ விடாமல் கவனமாக செயலாற்ற வேண்டும். கலைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பாராட்டு கிடைப்பது உறுதி. கடுமையான உழைப்பும் கூடுதல் கவனமும் இருந்தால் வெற்றிகளை குவிக்கலாம். போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்பு எப்போதும் இல்லாத அளவு வருமானம் பெருகி சேமிப்புகள் நிறையும். அசையா சொத்துக்களை வாங்கும் நிலை ஏற்படும். திருப்தியும் மன மகிழ்வும் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக கனவு கண்ட திட்டங்கள் நிறைவேற்றுவதில் இருந்த தடை நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வட்டியுடன் வசூலாகும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்
பௌர்ணமி நாட்களில் சத்ய நாராயண பூஜை செய்தால் பலன்கள் இரட்டிப்பாகும்.